என்னப்பா மருமகளை காணோம், ஓடி போயிட்டாளா? ஏன்பா அறிவில்லையா? உனக்கு இப்ப என்ன வேணும்? காபி வேணும்ப்பா. ஒரு காபிக்காக மருமகளை அசிங்கமா பேசுவியா? இல்லப்பா, நேத்திக்கு நைட்டு சீரியல் ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன், அதுல மருமக இப்படிதான் ஓடி போயிட்டா. மண்டையில முடிதா இல்ல மூளையுமா இல்ல? வயசான காலத்துல மாமாவை ஏங்க இப்படி திட்டுறீங்க? காபி கேட்டமா? பால் இல்ல மாமா, வாங்கிட்டு வர போனேன். காபி ரெடி. என்னமா இப்பதான் பால் வாங்கிட்டு போன, அவ்வளவு சீக்கிரம் காபி கொண்டாந்து? இன்ஸ்டன்ட் காபி மாமா. காபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. இவ்வளவு இழுத்து சொன்னீங்கன்னா சூடாறிடும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே லட்சுமி கடாட்சமா இருக்குது. நீங்க மட்டும் என்ன மாமா, என்ன மருமகளாவா பாக்குறீங்க? மகளா தானே பாக்குறீங்க? அம்மா மணி 9 ஆயிடுச்சுமா. 9 ஆச்சா? எனக்கு மணி 9 ஆயிடுச்சாம். என்னதா பண்ணிட்டு இருக்கீங்க வெட்டியா? ரிசல்ட் வந்துச்சான்னு முதல்ல பாருங்க. பாத்துட்டு தான் இருக்க, இன்னும் ரிசல்ட் வரல. அப்பா இன்னைக்கு வரப்போற பிளஸ் டூ ரிசல்ட்ல என் பையன் நல்ல மார்க் எடுத்து நல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைக்கணும்ப்பா. மாமா ஆண்டவா, என் பேர நல்ல மார்க் எடுத்து பெரிய வக்கீலா வரணும். வக்கீல் ஆகணுமா? வக்கீல் என்னங்க? என் பையன் நிறைய மார்க் எடுத்து பெரிய டாக்டரா வரணும். எனக்கு தெரியும், அவன் இன்ஜினியரிங் தான் படிப்பான். வக்கீலுக்கு படிக்க வச்சா என்ன? நம்ம பங்காளிய அவன் புள்ளிய வக்கீலுக்கு படிக்க வச்சு நம்ம சொத்து மேலேயே கேஸ் போட்டுட்டான். அதே மாதிரி நம்ம புள்ளிய வக்கீலுக்கு படிக்க வச்சு அவன் மேல கேஸ் போடலாம்ல. ஐயோ சொத்து பொல்லாத சொத்து, 5 சென்ட் இடம், வக்கீலுக்கு ஃபீஸ் கட்ட கூட அந்த சொத்து பத்தாது. அவன் வக்கீலுக்கு படிக்க வேண்டாம், ஏன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறேன்? எங்க அக்காவோட 2 பையனையும் இன்ஜினியரிங் படிக்க வச்சு அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டா. 6 மாசத்துக்கு ஒரு தடவை நானும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரேன் சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பீத்திக்கிறான். நம்ம பையனும் இன்ஜினியரிங் படிச்சுட்டா நாமளும் ஜாலியா அமெரிக்காக்கு போயிட்டு வரலாம். நீ படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போக வேண்டியதானே? எங்க படிக்க விட்டீங்க? கல்யாணம் பண்ணிக்கமா, நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. கல்யாணம் 3 மாசத்துல குழந்தை உண்டாகி என் கனவெல்லாம் நாசமா போச்சு. அப்படியா? நீங்க 8வது படிச்சிருக்கீங்க மாமா? 2வது படிச்சிருக்கேன். அப்பா வாய மூடிட்டு இருப்பா. இத பார் சுதா, என் பையன் டாக்டருக்கு தான் படிப்பான், உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனா 500,000 புடுங்கிட்டு தான் விடுறாங்க. வீட்டு முன்னாடி கிளினிக் போட்டு உட்கார்ந்தாலே போதும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். என் பேர் என்ன வக்கீலுக்கு படிக்க வைக்கலன்னா என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். 17 வருஷமா இதான் சொல்றீங்க, போய் ஒழிய மாட்டேங்கிறீங்களே. நிப்பாட்டுங்க சுதா, இப்ப என்னதான் சொல்ல வர்றேன்? இங்க பாருங்க, ஏன் பையன் இன்ஜினியரிங் தான் படிப்பான், இல்லனா நீங்க என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஓடி இருக்கும் போது உன்ன பார்க்க சகிக்கல. ஆமா, இவர் அப்படியே அரவிந்த் சாமி. கொஞ்சம் நிப்பாட்டுங்க, என் ஃப்ரெண்ட் போன் பண்றான். ஹலோ, என்னடா பண்ணிட்டு இருக்க? ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா, ரொம்ப நர்வஸா இருக்கு. எனக்கும் தான்டா, நான் ஆர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன், நீ என்ன பண்ண போற? என்ன பண்ணுறதுனே தெரிலடா, வீட்டில் இருக்கவங்க ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு பிடிச்சதே கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன ஆக போறேன்னு எனக்கே தெரிலடா. டேய் ரிசல்ட் வந்துச்சுடா, நான் அப்புறம் பேசுறேன்டா. முடியலடா சாமி. ஆமா காதை தான் போட்டு, ரிசல்ட் வந்துருச்சு கொஞ்சம் பாருப்பா. ரெண்டு பேரும் சும்மா இருங்க. இங்கிலீஷ்ல அதிக மார்க் எடுத்தா வக்கீலுக்கு படிக்கட்டும், மேக்ஸ்ல அதிக மார்க் எடுத்தா இன்ஜினியரிங் படிக்கட்டும், சயின்ஸ்ல அதிக மார்க் எடுத்தா டாக்டருக்கு படிக்கட்டும். ஏன்
பேசாம சீட்டை குலுக்கி போட்டு பாத்துடலாமே. என்ன சீட்டு கம்பெனியா நடத்துறாங்க? சரியான மானம் கட்ட கொடுங்க. என்னது என் குடும்பத்தை பத்தியா நீ அசிங்கமா பேசுற? மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான். ஐயோ, அதெல்லாம் தலையில முடி இருக்கிறவங்க பேச வேண்டியது. ரெண்டு பேரும் வாய மூடிட்டு பேசாம உட்காருங்க, ரிசல்ட் வந்துருச்சு பாக்கலாம். ஹரிசு, நீ ஃபெயில் ஆயிட்ட. அடுத்தது என்ன படிக்கலாம்னு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்கு. கல்வி குழந்தைகளின் உரிமை. அவர்கள் விரும்புகின்ற கல்வியை பெற்றுத் தருவது பெற்றோர்களின் கடமை. உங்கள் விருப்பங்களை குழந்தைகள் மீது திணிக்காதீர்கள். அவை நல்லவையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை தூண்டிவிடுங்கள். ஏனென்றால் பெற்றோர்களின் கனவும் ஆசிரியர்களின் உழைப்பும் மாணவர்களின் எதிர்காலமும் விலை மதிக்க முடியாதவை. நான் பாஸ் ஆயிட்டேன்.